Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க பிரண்டை துவையல். இதுதான் பிரண்டை செடி. இதை எங்கள் வீட்டிலேயே வளர்க்குறோம். பாருங்கள், அந்த பிரண்டை செடியிலேருந்து நாங்கள் எடுத்து வச்ச பிரண்டை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பிரண்டையை எப்படி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், உடைக்கும் போதே அதில் உள்ள நார்லாம் தெரியுது. அப்போ அந்த நார்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இந்த பிரண்டை துவையலுக்கு லீஃப் கூட யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி எல்லா பிரண்டையிலையும் நம்ம அந்த நாரை ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, அது அப்படி நீட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நார். இது நம்மளுக்கு தேவையே இல்லை. இதே மாதிரி நீங்கள் செய்யும் போது இந்த நாரை இப்படி நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள்கள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த வாஷ் பண்ணி வச்ச பிரண்டை தண்டு, அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச பிரண்டை இலை, இதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் மூணு தேங்காய் சில்லை நம்ம ஸ்லைஸ், சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 6 வரமிளகாய் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, நெல்லிக்காய் அளவு புளி, அப்புறம் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதுனால நான் இந்த துவையலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சாச்சு. பேன் காஞ்ச பிறகு, பேன் ஹீட்டான பிறகு நம்ம வந்து நல்லெண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஹீட்டான பிறகு எடுத்து வச்சுருக்க பிரண்டையை போட்டுடலாம். அதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா. இதை கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க பிரண்டை இலையும் போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம். இதை ஏன் நம்ம வதக்குறோம் அப்படின்னாக்க, இதில் பச்சையாக இருந்துச்சுன்னா நம்ம நாக்கு அரிக்க ஆரம்பிக்கும். அதனால இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதக்கினதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் புளி, இதையும் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம வதக்கினதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம ஏன் வதக்குறோம் அப்படின்னாக்க, நம்ம சட்டினிக்கு எப்படி நீங்கள் நல்லா வதக்கி அரைப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த பிரண்டை துவையலுக்கும். அதே மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி வதக்கி வச்சுக்கோங்க.
இங்கே பாருங்கள், அந்த வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிரண்டை எல்லாம் சுருங்கிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். கொட்டி அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அது பார்த்திங்கன்னா அந்த பிரண்டையெல்லாம் அப்படியே சுருண்டுருச்சு பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் கழித்து ஆறின பிறகு நம்ம ஒரு ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஆறிடுச்சு, நம்ம ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம பிரண்டை துவையல் நல்லா கிரைண்ட் ஆகி எடுத்து வச்சாச்சு. எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே அப்படி நல்லா இருக்குது. நம்ம டேஸ்ட்டும் அவ்வளோ செம்மையாக இருக்கும். இது வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வரை கால் வலி மூட்டு வலிலாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நம்ம இதை சாப்பிட்லாம். இது வந்து தோசை இட்லியில் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களுக்கு சோற்றுல வச்சு நம்ம பிசைஞ்சு தரலாம். இதே மாதிரி இதை வந்து வீக்லி ட்வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இங்கே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. இதுவே அடுத்த ரெசிபி நியூ அண்ட் நியூ ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.